மனைவி தகராறில் ஏற்பட்ட பகை கடும் ஆத்திரத்தில் இருந்த இளைஞன் பர்னிச்சர் கடையில் அரங்கேறிய கோர தாக்குதல். வெளியான சிசிடிவி காட்சிகளால் அதிர்ச்சி. தேனியில் பகீர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூருக்கு அருகே உள்ள சுப்ராஜ் நகர் ஜெயம் நகரைச் சேர்ந்தவர் முருகேசன். 39 வயதான இவர் சொந்தமாக ஒர்க் ஷாப் ஒன்றை வைத்து மெக்கானிக் தொழிலை செய்து வருகிறார். இந்த நிலையில் முருகேசனுக்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி தனது குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். மேலும் தனது மெக்கானிக் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். இத்தகைய சூழலில் முருகேசனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவியின் சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். அந்த வகையில் சமீபத்தில் முருகேசனுக்கும் அவரது மனைவிக்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த இளந்தமிழன் என்கிற தமிழன் முருகேசனை தட்டி கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் முருகேசனுக்கும் இளந்தமிழனுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது. இதன் காரணமாக இருவரும் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்து அது தகராறில் முடிந்ததாகவும் அக்கம் பக்கத்தினரால் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மீண்டும் இவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தமிழன் முருகேசனை பழிவாங்க வேண்டும் என முடிவு செய்துள்ளார். இதற்கிடையில் கடந்த 15 காலை 11 முருகேசன் தன்னுடைய வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக தேவாரம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள பர்னிச்சர் கடைக்கு வந்துள்ளார். இதை தெரிந்து கொண்ட தமிழன் இருசக்கர வாகனத்தில் முருகேசனை பின்தொடர்ந்துள்ளார். இதனையடுத்து அந்த பர்னிச்சர் கடைக்கு வந்த தமிழன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு விறுவிறுவென கடைக்குள் ஓடிவுள்ளார். அந்த நேரத்தில் இதை எதிர்பாராமல் நின்று கொண்டிருந்த முருகேசனை தமிழன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனால் முருகேசனுக்கு முதுகு மற்றும் முழங்கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கடை ஊழியர்கள் கத்தியுடன் வந்த தமிழனை தடுத்து நிறுத்தினர். அதன் பிறகு கடையை விட்டு வெளியே சென்ற தமிழன் அங்கிருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்று விட்டார். இத்தகைய சூழலில் படுகாயமடைந்த முருகேசனை மீட்டு போடிநாயக்கனூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போடிநாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து முருகேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அந்த பர்னிச்சர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு கொலை முயற்சியில் ஈடுபட்ட இளந்தமிழன் என்கிற தமிழனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். தற்போது ஆள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் பட்ட பகல் நேரத்தில் கடைக்குள் புகுந்து அரிவாளால் தாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.